அம்மா இப்பாவது சொல்லுங்கம்மா. சூர்யா, நம்ம தங்கி இருக்கிற இந்த வீட்டோட விலாசம் உங்க அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சொன்னீங்கம்மா. இல்லைன்னு சொல்லல. ஆனா அக்காவுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. நான் தான் உன்னை ராஜவேலு கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு வந்து என்னோட பாதுகாப்புல வச்சிருக்கேன்னு ராஜவேலுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தாமரைய பாக்குறதுக்கு அவன் ஆளுங்களை ஜெயிலுக்கு அனுப்புவான். அவங்க உன் தம்பிய நாங்க தான் கடத்தி எங்க பாதுகாப்புல வச்சிருக்கோம். உன் தம்பி உயிரோட இருக்கணும்னா அன்னக்கொடி இருக்கிற இடத்த சொல்லுன்னு தாமரைய மிரட்டுவாங்க. ஓ மேல இருக்கிற பாசத்துல தாமரை நாம இருக்கிற இடத்த சொல்லிடுவா. அப்படி அவ பயந்து சொல்லிட்டானா ராஜவேலோட ஆளுங்க கண்டிப்பா உன்ன என் பாதுகாப்புல இருந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அம்மா, நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? உங்களை சந்திச்சதுல இருந்து உங்க நடவடிக்கையை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுலையுமே நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறீங்கம்மா. சூர்யா, நான் என் வாழ்க்கையில பட்ட அடியெல்லாம் இப்ப அனுபவமா என்ன நிதானமா யோசிக்க வைக்கதுப்பா. சூர்யா, நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலையும் என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே வெளியில போக கூடாது, புரியுதா? ஐயோ அம்மா, உங்களை கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேமா. என்னை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. அம்மா, ராஜவேலு ஐயாவுக்கு தெரியாம அக்காவை ஜாமீன்ல எடுத்துடலாம்ல? நிச்சயமா. தாமரைய ஜாமீன்ல எடுக்கிறது தான் என்னோட முதல் வேலையே. அந்த அயோக்கிய ராஜவேலு கிட்ட இருந்து உன்னையும் தாமரையையும் காப்பாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன். இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் எதுக்காகவும் தோக்க மாட்டேன். இந்த அன்னக்கொடி யாருங்கிறது என்னோட எதிரிகளுக்கு நான் புரிய வைக்கத்தான் போறேன். ஆமா, sorry to disturb you Mullar. வாங்க சார், வாங்க. என்னமா, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? பூஞ்சோலி ஜமீன்ல எந்த மாதிரி திட்டங்களை முதல்ல பண்ணலான்னு அதோட அப்டேட் எடுத்துட்டு இருக்கேன் சார். நல்ல விஷயமா. இன்னொரு முக்கியமான விஷயம் மலர், நான் உடனடியா லண்டனுக்கு கிளம்பி ஆகணும்மா. ஓ, மகாராணி மேடம் உங்களை வரசனாங்களே சார்? ஆமாமா, நம்ம அந்த பூஞ்சோல கிராமத்தை நம்ம கம்பெனிக்கு தத்து எடுத்துட்டோம்னு நான் சொன்னதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் போய் அந்த ஜமீனுடைய ராஜா உத்தராபதி கிட்ட பேசினேன், அவர் எந்த காரணத்தை கொண்டும் ஜமீனை தத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு சார் ஜமீன் ஐயா உங்ககிட்ட பூஞ்சோலை ஜமீன தத்து கொடுக்க மறுத்த விஷயத்த மகாராணி மேடம் கிட்ட ஏன் சார் சொன்னீங்க? ஏம்மா, மகாராணி மேடம் உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க முயற்சி எடுத்து முடியாம போன ஒரு விஷயத்த கேட்டதும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே சார். ஏம்மா, உன் விடாமுயற்சியில நடந்த ஒரு விஷயத்த என் முயற்சியால நடந்ததா பொய் சொல்ல சொல்றியாமா? சார், அதில்ல நம்ம கம்பெனியோட வளர்ச்சி நம்ம கம்பெனியோட வொர்க்கர்ஸோட கூட்டு முயற்சியோட வெற்றி தானே சார். அதுல நாம நான் நீனு நம்ம பிரிச்சு பேசக்கூடாது சார். நீ சொல்றது கரெக்ட் தான்மா, கூட்டு முயற்சியில நடந்தது உண்மைதான். அதுக்காக இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆகணும். அதுதான் நம்ம ஒருத்தருடைய உழைப்புக்கு கொடுக்கற மரியாதை. இருக்கட்டும் சார், ஆனா அதுக்காக இல்லம்மா,
நீ என் மேல இருக்கிற மரியாதையினால என் பேருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற. நான் மகாராணி மேடத்துக்கிட்ட நம்ம கம்பெனி பூஞ்சோல ஜமீன் தத்து எடுத்ததுக்கு காரணமே மலர்தான்னு சொல்லிட்டேன். அவங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. அவங்களுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் உனக்கு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். பூஞ்சோல கிராமத்தை எப்படி டெவலப் பண்ண போறோம்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு தாம்மா மகாராணி மேடம் என்ன லண்டனுக்கு வர சொல்லிருக்காங்க. ஓகே சார், நீங்க லண்டனுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் உடனே பண்ணிடுறேன் சார். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம்மா, அதை நான் பேசுறதுக்கு தான் இங்க வந்தேன். நான் ஊர்ல இல்லாத போது நீ தாமா கொஞ்சம் கௌதமா பாத்துக்கணும். அவன் ஒரு வாட்டி இந்த இன்சூரன்ஸை குயிக்காக கிளைம் பண்ணோன்றதுக்காக லஞ்சம் கொடுத்தான் பாத்தியாமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறாமா. நீ தாமா அவனை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் சார். கௌதம் சார் இப்ப முன்ன மாதிரி எதுலயும் அவசரப்படுறது இல்ல. எந்த வேலையா இருந்தாலும் தெளிவா யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுமா, எந்த நேரத்துல என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. இருக்கிற பிரான்சஸ்ல சென்னை பிரான்ச் தான் பெஸ்ட் பிரான்ச்னு நம்ம பேர் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதாவது தப்பு பண்ண போய் நம்ம பிரான்ச்சோட பேரே கெட்டு போயிடுமா. இல்ல சார், நீங்க எதுக்கும் வரி பண்ணாதீங்க. கௌதம் சார நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு, ஐ ப்ராமிஸ். ரொம்ப சந்தோஷம்மா, நீ சொன்னா செய்வேன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ உன் வேலையை பாரு. என் டிராவலுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி இமிடியட்டா அரேஞ்ச் பண்றேன் சார். ஓகே ஓகே. உமா மேடம், சேர்மன் சார் லண்டன் கிளம்புறாரு, டிக்கெட்டுக்கு சொல்லணும். டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்றீங்களா? ஓகே மேடம். ஓகே. சார், நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல் டேபிள் மேல போய் நான் அப்புறம் பாக்குறேன். சேர்மன் அர்ஜென்டா கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துறேன். அர்ஜென்டா கூப்பிட்டுக்காரா? அப்படி என்னடா தப்பு பண்ண? டாவா. ஆமா சார். என்ன சார் அடிக்கிறீங்க? நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல, நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன். கோகுல், நீ ரிசைன் பண்ண வேண்டாம். நோ சார், நான் முடிவெடுக்க மாட்டேன். முடிவெடுத்தா நான் மாத்திக்கவே மாட்டேன். ஷூர். கோகுல் ப்ளீஸ், நீ ரிசைன் பண்ண வேண்டாம் சார். முடியாது சார், ஒரு வாட்டி முடிவெடுத்தா எடுத்தது தான், நான் மாற்றிக்கவே மாட்டேன். கோகுல், நீ ரிசைன் பண்ண வேண்டாம், நானே உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன். யூ ஆர் ஃபயர்ட் சார். அடிக்கடி அடிக்கிறானே, வேலையை விட்டு போறேன்னு பயமுறுத்தி பார்த்தா நிஜமாக வேலை விட்டு தூக்கிட்டானே. ஃபாரின் சர்க்கிள் மிஸ் ஆயிடுமேடா. டாடி, கௌதம், எந்த முன் அனுபவமும் இல்லாத உன்ன நம்ம கம்பெனியுடைய சென்னை பிரான்ச்சுக்கு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எம்டி ஆக்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கௌதம், உன்னுடைய எதிர்கால நன்மையை மனசில் வச்சு தான் நான் உன்னை ஃபாரின்க்கு அனுப்பி படிக்க வச்சேன். கௌதம் ப்ளீஸ், என்னுடைய பாசத்தை புரிஞ்சுக்கடா. டேய் இருங்க, நான் இன்னும் முடிக்கல. ஒன் செகண்ட். அப்புறம் இதுக்கு மேலையும் என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை சென்னை பிரான்ச்சுக்கு எம்டி ஆக்கி என் பக்கத்திலேயே வச்சு பார்த்துட்ருக்கேன்டா. இதை தானே டேட் நெக்ஸ்ட் நீங்கள் சொல்ல வரீங்க? ஆம் ஐ ரைட்? ஏண்டா, உன் அப்பாவுடைய பாசத்தையே கிண்டல் பண்ணுறியாடா. டாட்,
நோ டாட், சும்மா தமாஷ் பண்ண. டாட் கமான், நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். நீங்க இதை சீரியஸ் எடுத்துட்டீங்கன்னா சாரி டாட், ஐம் ரியலி வெரி சாரி. இல்லடா, நீ என்னுடைய குழந்தை, நீ என்ன கிண்டல் பண்றத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். டாட், நான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க வந்து என்ன பார்க்கும் போதும் சரி, நான் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்கும் போது நீங்க மறுக்காம வாங்கி கொடுத்த போதும் சரி, அப்பன்னா இப்படிதான் போல இருக்கு. ஜஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை டேர்ம் லீவ்ல வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போயிடுவாரு, அவர் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாட், உங்க உண்மையான பாசம் என்ன என்னைக்குமே தொட்டதில்லை. பட் நான் இப்போ இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற கொஞ்ச நாள்லயே உங்களுடைய உண்மையான பாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். டாட், நீங்க என்ன இந்தியாவில் உங்க கூடவே இருன்னு சொன்னபோது நான் முடியாதுன்னு மறுத்ததுக்கு காரணம், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஃபாரின்ல தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அந்த கல்ச்சர், கிளைமேட், ஃபுட், ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லாம என்னால் இங்க இருக்க முடியும்னு எனக்கு தோணல. நான் இங்க இருக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்னது அதனால தான். பட் இங்க வந்து கொஞ்ச நாள்லயே நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். பாசம்னா என்ன, அப்பான்னா யாரு, ரிலேஷன்ஷிப்னா என்ன, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். டாட், எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்ப்பா? நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பதில் சொல்லிடுவேன். எதனால உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா நான் எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? ஓகே ஓகே, நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம், நீ எனக்கு மகனா பிறந்தது தான்ப்பா. டாட், எஸ், யூ ஆர் சோ ஸ்வீட் டாட். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எனக்காக நீங்க உங்க நிகழ்கால சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே, அதான் என்ன டாட் புரியலையா? டாட், உங்களை மாதிரி மிடில் ஏஜில் சின்ன வயசில் மனைவி இழந்தவங்க ஃபாரினாக இருந்தால், ஃபாரின் என்ன, நம்ம நாடாகவே இருந்தால் கூட கண்டிப்பாக ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்துருப்பாங்க. பட் நீங்கள் பண்ணலை. எனக்காக நீங்கள் உங்கள் நிகழ்கால சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கீங்க. நோ 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 கௌதம், நான் ஒன்றும் பெருசாக தியாகம்லாம் பண்ணிடல. நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காததுக்கு காரணமே சுயநலம் தான். என் மகன் 4 வயசுல அம்மாவை இழந்துட்டாலும் என் மகன் 40 வயசுல அவனுடைய சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய பயம். நான் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ண போய் அந்த அம்மா உன் மேல பாசத்தை காட்டாம கோபத்தை காட்டினாங்கன்னு வச்சுக்கோ, உன்னால சந்தோஷமா வளரவே முடியாது. அதனால உன்னால ஒழுங்கா படிக்க முடியாது, உன்னுடைய எதிர்காலமே பாதிச்சிடும். அந்த பயத்தினாலதான் நான் செகண்ட் மேரேஜே பண்ணிக்கல. I'm so lucky, Dad. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்கல. நான் இதை எங்க வேணாலும் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன். கௌதம், இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ டாட், நீங்க என்ன டாட் சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். கம் ஆன். சாரிப்பா, இதோ பார், உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லாம நான் எதை எதையோ பேசி உன்னை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை கௌதம், நம்ம சென்னை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் மலரை விட நீ ஹை பவர் பொசிஷனில் இருக்கிற. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா மலர் உன்னை விட அனுபவசாலி. நம்ம கம்பெனி விஷயத்தில் எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அதை நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறதுல மலர் திறமசாலி. அதனால் நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மலர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எடுக்க கூடாது. இல்ல, இனிமே இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்தாலும் உங்ககிட்ட கேட்காம உங்க அட்வைஸ் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீதான் மலர் கிட்ட நல்லா புரியுது, திரும்பவும் அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன்.
நீங்களே வெரி குட் கௌதம்னு பாராட்டுற அளவுக்கு தான் நடந்துப்பேன். நீங்கள அதை பார்க்க தான் போறீங்க. குட் குட் மை சன், கம். யா அஜய், என்னடா காலேஜ் டைம் ஆயிடுச்சா? எனக்கும் தானே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டே, நைட்டே அப்பா கிட்ட பேசலாம்னு சொன்ன, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டேன். இல்லடா, எல்லாத்தையுமே அப்பா தனியா இருக்கும்போது தாண்டா பேசணும். நம்ம போட்டு திட்டம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும்டா. என்னடா, அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்க பிளான் ஃப்ளாப் ஆயிடும். சொல்லாத. அது வந்துமா? என்னடா, என்ன ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? இல்லம்மா, நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா ஏதோ தப்பு பண்ண போறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. இல்லம்மா, நாங்க இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணலம்மா. இதுவரைக்கும் நாங்க தப்பு பண்ணலனா இனிமே தான் தப்பு பண்ண போறோம் அர்த்தமா? அதுக்கு தான் நீ காலேஜுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, நீ ஸ்கூலுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க ஊர் சுத்தலாம் பிளான் பண்றீங்களாடா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன அப்படிலாம் இல்லம்மா, ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்களடா. உங்க மூஞ்சி முகரக்கட்டை பார்த்தாலே தெரியுதேடா. ஏய் வேதா, என்னாச்சு? நீ காலேஜ் கிளம்பல, நீ ஸ்கூலுக்கு கிளம்பல, ஏன் உங்க அம்மா உங்களை நிக்க வச்சு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஆமாங்க, வாங்க. நான் தான் அவன் ஸ்கூலுக்கு போறவனையும் காலேஜுக்கு போறவனையும் நிறுத்தி நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கட் அடிச்சுட்டு எங்க ஊர் சுத்தலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏமா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு, நான் பொய் சொல்றேனாடா? ஆமாமா, நீங்க தான் பொய் சொல்றீங்க. நாங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட் அடிச்சு ஊரை சுத்து போறோம், நீங்க எப்படி சொல்லலாம்? பேசாதடா, ஆரஞ்சு போடுவேன். இவன் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமாங்க? நம்ம போட்ட பிளான் எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அது ஃபிளாப் ஆயிடும், அம்மாவுக்கு தெரியாம பண்ணணுங்கிறான். அது இல்லம்மா, அக்கா மட்டும் மாமாவோட ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வந்துட்டாங்கல்ல, அதனாலதான் அப்பா கிட்ட சொல்லி நம்மளும் வெளில போலான்னு பேசிட்டு இருந்தோம். ஆமாமா, எங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க போக வேண்டாம்னு தடுத்துருவீங்களோன்னு நாங்க பயந்தோம். அதனாலதான் உங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் உங்க அம்மா என்ன சொல்ல போறா? படிக்கிற பசங்களுக்கு பிக்னிக் இதுக்கு, இப்ப பிக்னிக் எல்லாம் போக வேண்டாம் சொல்ல போறா? கேட்டுப்பார். பசங்க ஆசைப்படுறாங்க, நாம தடுக்க வேண்டாம், அவங்க போயிட்டு வரட்டும். மா, உண்மையா சொல்றீங்க? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். அம்மானா அம்மா தான். தேங்க்ஸ் மா. போடா. என்ன தேங்க்ஸ் எல்லாம்? ஒழுங்கா அவன் காலேஜுக்கு போறது இல்ல, அவன் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, என்னது பிக்னிக் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம். ஏன் உங்க செல்ல பொண்ணு மட்டும் பிக்னிக் போலாமோ? என் பொண்ணு பிக்னிக் போறானா? அது கேக்குறேன். இரு, உங்க பொண்ணு மட்டும் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், என் பிள்ளைங்க மட்டும் போயிட்டு வரக்கூடாதா? பாயிண்ட். ஐயோ, நீ புரியாம பேசுறிய வேதா. எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் நான் பேசுறேன். என்ன புரிஞ்சிக்கிட்ட? என் பொண்ணு அவளே பிரியப்பட்டு பிக்னிக் போனாலும் என்ன, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வற்புறுத்தி கூப்பிட்டதுனால மறுக்க முடியாம அவங்களோட போனான், அவ்வளவுதானே? ஏங்க, மாப்பிள்ளையே இல்லாம மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எங்க இருந்து வந்தாங்க? பாவ மாப்பிள்ள, அவரை விட்டுட்டு அவரை கூப்பிடாம அவங்க குடும்பத்தோட உங்க பொண்ணு பிக்னிக் போயிட்டு வரலாம், நாங்க போக கூடாதா? மா, நம்ம படிக்க படி வாங்கணுமா? ஆமாமா, நம்ம மாமாவை கூப்பிட்டு பிக்னிக் போறோம். டேய், போவீங்கடா போவீங்க. மாப்பிளைக்கு வேற எதுவும் வேலை இல்லை பாரு, நீங்க கூப்பிட்டவன பிக்னிக் வந்துருவாரு உங்களோட. ஏங்க, 24 மணி நேரமும் ஆபீஸ் ஆபீஸ்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம மலரே அவங்க ஃபேமிலியோட பிக்னிக் போகும்போது மாப்பிள்ள நாம கூப்பிட்டா வர மாட்டாரா என்ன? சரி, ஒரு சண்டே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணு. ஏ, அன்னைக்கு தான் நீங்க ஃப்ரீயா? என்ன பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, சண்டே ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா என் பொண்ணுக்கு ஹாலிடே இல்லையா, அவளும் வரலாம் இல்ல. உங்க பொண்ணு யார் கூப்பிட்டா? என் பொண்ணு இல்லாம உங்களுக்கு பிக்னிக்கா? அதெல்லாம் எங்கேயும் போகணும். ஏன் உங்க பொண்ணு மட்டும் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு மாப்பிள்ளைய கூட கூப்பிடாம அவங்க ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரலாம், நாம மாப்பிள்ளையோட உங்க பொண்ணை விட்டுட்டு பிக்னிக் போயிட்டு வரக்கூடாதா? என்ன வேதாது சொல்றதே, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு இல்லாம யாரும் பிக்னிக் போக வேண்டாம், போக கூடாது. இத அவ உங்ககிட்ட வந்து சொன்னா பாருங்க, நான் அவங்க ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரேன் பானு அப்ப சொல்லிருக்கு. நம்ம ஃபேமிலி இல்லாம மாப்பிள்ளை இல்லாம அவங்க ஃபேமிலியோட நீ போக கூடாதுன்னு கண்டிஷன்னா ஒரே மாதிரி இருக்கணும், ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்த கூடாது. வெரி குட், அப்ப நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்னது, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களா? ஆமா. என்ன ஒதுங்குறீங்க, நீங்களும் தான் எங்க கூட பிக்னிக் வரணும். என் பொண்ணு இல்லாம என்னால எங்கயும் வெளியில வர முடியாது. ஓகே, நீங்களும் போயிட்டு வாங்க. அப்படியா? அப்படித்தான். சரி, அப்ப நான் சொல்றத கேட்டுக்கங்க, இனிமே உங்க கூட நான் எந்த இடத்துக்கும் வர மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான். டேய், உங்க அப்பா வரலனா என்னடா, நம்ம மாப்பிளைய கூட்டிட்டு நம்ம மூணு பேர் பிக்னிக் போயிட்டு வரலாம்டா. ஓகே, அப்ப உடனே மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேய் சாரிப்பா, அம்மா நீங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எப்ப போலாம்னு விசாரிச்சுக்கோங்க. அது அந்த ஃபோனை கொடுங்க.
மாப்பிள நம்பர் இருக்கும். நீங்க பிக்னிக் போறதுக்கு என் ஃபோன் தானே? ஆ இதா நம்பர். ஹலோ, ஏசிபி செந்தில்வேலன் ஹியர். ஹலோ, வணக்கம் மாப்பிள, நான் மலரோட அம்மா பேசுறேன். ஆ வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். மலர் மாமா விஜய் அஜய் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன ஆண்டி திடீர்னு ஃபோனு, ஏதாவது விசேஷமா? அது விசேஷம் மாதிரி தான் மாப்பிள, அது பசங்க எல்லாம் எங்கேயாவது பிக்னிக் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ, நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு பசங்க ஃபீல் பண்றாங்க. நானா? ஆமா மாப்பிள. அம்மா குடுங்க. குட் மார்னிங் அங்கிள், நான் விஜய் பேசுறேன். ஹாய் விஜய், குட் மார்னிங், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட்ரோ அங்கிள், நீங்க கண்டிப்பா பிக்னிக் வரீங்கல்ல? குட்ரோ டேய் அங்கிள், நான் அஜய் பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் அஜய், எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் அங்கிள், நம்ம பிக்னிக்ல மீட் பண்ணலாம் சரியா? யா யா. குட்ரா குட்ரா, மாப்பிள்ளை தொந்தரவு பண்ணாத, சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க அவசியம் எங்க கூட பிக்னிக் வரணும்னு மாமா ரொம்ப ஆசைப்படுறாரு. அப்படியா? ஆமா ஆமா, எல்லாரும் விரும்புறீங்க. ஓகே, என்னால மறக்க முடியல, எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போலாம்.